ஒன்றால் முடியும் தோழா. 2010 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தலைவர் கலைஞரவருடைய ஆணையின்படி 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைஞாயிறு பேரூராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வண்டல் அவரிக்காடு இணைப்பு சாலையில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த சாமிநாதன் அவர்கள் நேரடியாக வந்து அதற்குரிய அடிக்கல் நாட்டு விழாவையும் நடத்திவிட்டு சென்றது நாடறிந்த உண்மை. ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஓஎஸ் மணியம் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் அந்த பாலம் தொடங்கப்பட்டது என்று ஒரு தவறான ஒரு அவாண்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் நான் கேட்பது, திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட காரணத்தால் அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பிலே அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அப்படியே போட்டு விட்டார்கள், இதுதான் இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் அதையெல்லாம் மூடி மறைக்கக்கூடிய வகையில் அவர் சொல்லிவிட்டு போயிருப்பது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது நன்றாக தெரியும். குடிமராமத்து பெயரில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியில் என்னென்ன பணிகள் இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் அந்த பணிகள் நடந்திருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிற போது எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது, டெல்டா மாவட்டங்களில் முறையாக எந்தவித முறைகேடும் இல்லாத வகையில் தூர்வாரப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த விடுதலை பெற ஆட்சியில் தூர்வாருகிறோம் என்று சொல்லி அரசினுடைய கஜானாவைத்தான் தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசினுடைய கஜானாவை தூர்வாரி கொண்டிருக்கக்கூடிய இந்த குதிரை பேர் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் உடனடியாக தூர்வாருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏற்கனவே 400 கோடி ரூபாய் குடிமராமத்து பணிக்காக ஒதுக்கி அதில் கமிஷன் அடித்து கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை வாங்கி அதுலேயும் கொள்ளையடிப்பதற்கு கமிஷன் வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான்